பறிச்சு முத வந்து பாத்ரூம் கட்டுறேன்னா கீழே வந்து குழி பறிச்சு ஜல்லி போட்டு அப்படிதான் மேல ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த மலை வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாயி தண்ணி வந்து அப்படியே வந்து மண்ணு மேல வெட்டி போட்டலாம் தண்ணி வரவும் அப்படியே கரைஞ்சிட்டு மழுது உள்ள போயிடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னென்னா வந்து நம்ம முன்னாடி வந்து இங்கே களத்தூரில் வந்து இருந்தோம், பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம திரும்பவும் திருச்சிக்கு போனோம். இப்போ மறுபடியும் களத்தூர் வந்திருக்கோம், இப்பயும் உள்ள பாத்ரூம் ஆனால் அது ரெடி பண்ணது பூரா எல்லாம் கொஞ்சம் இதாகிருச்சு, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. எதனால கொஞ்சம் காசு இருந்தப்போ வந்து கொஞ்சம் ப்ராசஸ் நடந்துச்சு, மறுபடியும் காசு ஒரு இடத்துல கேந்துருந்தப்போ ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. மறுபடியும் ரெடி பண்ணால் மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு. புயல் இன்னைக்கு புயல் இல்லையா, இன்னைக்கு செடிக்குள்ளா அந்த புண்ணெல்லாம் வரனாலதான் மறுபடியும் நம்ம திருச்சிக்கு போயிட்டோம். இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். அந்த பாப்பாலாம் இங்கே உட்காந்து வைக்க பாத்ரூம்ல பூச்சி கிச்சிலாம் இருக்கும், செடியெலாம் இருக்கனால அதுக்காகவே இப்போ மெயினாக அவங்க வந்து பாத்ரூம் கட்டி ஆகணும். சரி, கட்டுவோம் ஒரு வருஷம். வீட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு கட்டுவோம். ஓகே, வீட்டுக்கு வாங்கின கடனெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிஷா அண்ணு, இது வீடு, வீட்டுக்கு பின்னாடி ஹோம் டூர் சீக்கிரம் போடுவோம். வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பள்ளம்லாம் வெட்டி வச்சிருந்தோம். பறிச்சு முத வந்து பாத்ரூம் கட்டுறேன்னா கீழே வந்து குழி பறிச்சு ஜல்லி போட்டு அப்படிதான் மேல ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த மலை வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாயி தண்ணி வந்து அப்படியே வந்து மண்ணு மேல வெட்டி போட்டலாம் தண்ணி வரவும் அப்படியே கரைஞ்சிட்டு மழுது உள்ள போயிடுச்சு. மறுபடியும் மழையெல்லாம் இல்லாதப்ப வெயிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் இறச்சி ஊத்திட்டு தண்ணி எல்லாம் வந்து விரைச்சி ஊத்த வேண்டியில்ல, கீழே வந்து ஓசு பதிச்சிருக்கோம், அங்க இருக்கு அந்த ஓசு, அது வழியா தண்ணி வடிஞ்சிரும். அதெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் கையில காசு ரெடி பண்ணிட்டு ஜல்லி அங்க இது ஜல்லி ஜல்லி வந்து ஒரு 6-7 மூட்டை கிடக்கு ஜல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஜல்லி வாங்கியாச்சு, அதே மாதிரி ஹாலோ பிளாக் எல்லாம் வாங்கியாச்சு. இங்க இருக்கு, அது எப்பயோ ஜல்லி ஆலோ பிளாக். ஆமா, இங்கேயும் வாங்கியாச்சு, அங்கேயும் வெளியே வீட்டுக்கு முன்னாடி அந்த பக்கமும் இருக்கு, அது அப்புறமா காட்டுறேன். அது இதெல்லாம் இங்க இருக்கு. இப்போதைக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனிமே வந்து மழை நின்னாதான் ரெடியா இருக்கு, ஜல்லி ரெடியா இருக்கு. இந்த இது மழை வராம இருந்ததுன்னா சிமெண்ட்லாம் வாங்கி கொத்தனாருக்கு கூலி காசு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். கண்டிப்பா வந்து பாத்ரூம் இன்னும் ஒரு 25,000 ரூபா தேவைப்படும். 20-25,000 ரூபா. ஓகே, நம்மளோட பாத்ரூம் சரியான மலைங்க, செம்ம சரியான மலை. தூங்கவே இல்ல, செம்ம மலை. ஏன்னா அங்க வந்து நல்லா கத கதன வீட்டை அடைச்சு பூட்டிட்டு படுத்தனா ஒண்ணுமே தெரியாது. இங்க நாலா பக்கம் திறந்து கிடக்கு. ஒரு போர்வை பாயெல்லாம் இல்ல, பாயெல்லாம் இல்ல, எலி கடிச்சு வச்சிருச்சு ஊர்ல இருந்தனால எல்லாம் எலி கடிச்சு வச்சிருச்சு. இங்கெல்லாம் துணி சேலையும் போர்வை என்ன வீச்சு வச்சுட்டு படுத்தோமா. நைட் நம்ம பெட் எல்லாம் காமிப்போம் எப்படி படுத்து தூங்குறோம் என்ன. தொடர்ந்து போடலாமா வந்து வச்சிட்டு போன செடி எல்லாமே வளர்ந்துருச்சு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இத்திரண்டு தான் வச்சேன், அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நான் கண்டிப்பா காட்டுறேன். பாய் பாய்.